கோவில் திகழ் வேலவன் அன்று ஓவாத தின உணர்வேத்ததுதான் செவ்வாய் உருவில் திகழ் வேலவன் அன்று ஓவாத தின உணர்வேத்ததுதான் அவ்வாறறிவார் அருகில் கதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவி அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம்
அனைவருக்கும் வணக்கம். விகட சக்கரம் என்று தொடங்கிய வண்ணமே யாரை பற்றி இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும். கந்த புராணம் நம் சொந்த புராணம் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட கந்த புராணத்தை நமக்கு அருளி செய்த கச்சையப்பரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் காண இருக்கின்றோம். காளத்தியப்ப சிவாச்சாரியார் என்ற மகான் காஞ்சிபுரத்தில் வசித்து வந்தார். அந்த காஞ்சிபுரியில் அவருக்கு மகனாக அவதரித்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய மரபில் வந்தவர். அப்படிப்பட்டவருக்கு முருகனிடத்தில் அபரிமிதமான பக்தி. ஒரு சமயம் கோவிலில் பூஜை செய்துவிட்டு அர்த்தசாமம் முடிந்து கண் உறங்கினார். அந்த சமயத்தில் முருகப்பெருமான் அவருடைய கனவில் தோன்றி ஸ்கந்த புராணமானதை செய்யச் சொல்கின்றார். கச்சியப்பர் தன் கனவு கலைந்த மாத்திரமே ஆனந்தப்பட்டார். கந்தனுக்கு வேல் வேல் அரஹரோஹரா என்று சொல்லி எப்படியாவது இந்த கந்த புராணத்தை நாம் நன்றாக செய்ய வேண்டும் அந்த முருகனின் அருளால் என்று. இதில் என்ன ஆச்சரியம் என்று பார்த்தால், முதல் வரியை முருகப்பெருமானை அவருக்கு எடுத்தும் தருகின்றார். திகட சக்கரம் என்று அற்புதமாக அவரே தொடங்கி தருகின்றார். இப்பொழுது இதில் ஒரு சுவாரஸ்யம் உள்ளது. ஒவ்வொரு நாளும் 100 பாடல்களை எழுதுவார் கச்சியப்பர். எழுதி குமரக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாதார விந்தத்தில் அந்த ஏட்டை வைத்துவிட்டு வந்துவிடுவார். அப்படி இந்த கந்த புராணம் பூர்த்தியானவுடனே இவர் அதை அரங்கேற்ற வேண்டும் என்று நினைத்தார். காஞ்சி என்று சொன்னாலே பண்டிதர்களுக்கு அங்கு பஞ்சமா என்ன? வித்யாபீட்டம் என்று பாரத தேசத்தில் காஞ்சியையும் அதே போல காஷ்மீரத்தையும் சொல்வார்கள். காஞ்சி மகாஸ்வாமிகள் காஞ்சியை பற்றி சொல்லும் பொழுது காஞ்சிக்கும் காசிக்கும் 1 இன்ச் தான் வித்தியாசம் என்று சொல்வார். அத்தனை பெருமை கொண்ட காஞ்சியில் இது அரங்கேற்ற வேண்டும். குமரக்கோட்டத்தில் முருகப்பெருமானுடைய பேரருளால் அரங்கேற இருக்கின்றது. புலவர்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். பண்டிதர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கச்சியப்பர் தன்னுடைய முதல் பாடலை பாடுகின்றார். திகட சக்கர செம்முக மைந்துளான் என்று தொடங்குகின்றார். முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த வரி இது. கச்சியப்பர் அதனுடைய விரிவுரையை சொல்லிக்கொண்டே வருகின்றார். திகட சக்கரம் என்றால் திகழ் தசம் என்று அவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அப்பொழுதுதான் அந்த புலவர் சொல்கின்றார், அது இலக்கணத்தில் இடமில்லை என்று சொல்கின்றார். இதை எப்படி சொன்னீர்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது இதனுடைய விரிவுரையை சொல்லிக் கொண்டு வந்த கச்சியப்பர் இது முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த வரி என்று சொல்கின்றார். ஆனால் யாரும் அதை நம்ப தயாராக இல்லை. அப்படி என்றால் முருகனே வந்து நாளை சொல்லட்டும், நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். முருகப்பெருமானிடத்தில் மிகுந்த வேதனையோடு சரணடைகின்றார். முருகப்பெருமான் கவலை வேண்டாம், நாளை இதற்கு நல்ல ஒரு விடுவு பிறக்கும் என்று சொல்கின்றார். மீண்டும் மறுநாள் இந்த திகட சக்கரம் பாட்டை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது அங்கு இருந்த புலவர்களில் ஒருவர் எழுந்து திகட சக்கரம் என்னும் வார்த்தை வீர சோழியம் என்னும் நூலில் உள்ளது, அந்த சாட்சியையும் காண்பிக்கின்றார்கள். அப்பொழுது அனைவரும் அதை ஒப்புக்கொண்டார்கள். அந்த புலவர் வேறு யாரும் கிடையாது, சாக்ஷாத் ஞான பண்டித முருகனே அந்த புலவராக வந்து கச்சியப்பருக்கு அனுகிரகம் செய்கின்றார். இப்படி கந்த புராண ஆரம்பத்திலும் கூட அற்புதமான லீலையை நிகழ்த்தினார் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட கச்சியப்பர் நமக்கு தந்த கந்த புராணத்தை நாம் ஸ்மரித்து முருகனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி. காண மலர் கழல் என்றருள்வாய். விதி காணும் உடம்பை விடா வினையன் கதி காண மலர் கழல் என்றருள்வாய். மறிவாழ்முதல் வள்ளி வாழ்முதல் வள்ளியையல்ல
வாழ்முதல் வள்ளியையல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா நம என்றனார் ஓதாயன ஓரியத பொருள்தான் நாதா குமரா நம என்றனார் விண்ணவர் சூடும் மலர்பாத குரம் என்பத சேகரனே வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாத குரம் என்பத சேகரனே கிரிவாய்விடு விக்ரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே கிரிவாய்விடு விக்ரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே குறிவாய் மனதே பொறையாமறிவால் அறிவாய் அடியோ தேவே சிவசங்கர தேசிகனே